அண்ணா, அன்னைக்கு உங்க மேல எவ்ளோ லவ் இருந்தா இப்படி மாமான்னு கூப்பிடுவாங்க. ஆமாமா. சரிமா, நான் ரூமுக்கு போறேன். மாமாவா, ரூமுக்கு வாடி, உனக்கு வச்சிருக்க. ஐயோ அண்ணி, எனக்கு செம்மையா பசிக்குது, ப்ளீஸ் வாங்க, நீ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைங்க. என்ன யோசிக்கிற, போ அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வை. சரிங்க அத்தை. அம்மா, சரியான நேரத்துக்கு மேடி அனுப்பி என்னை காப்பாத்திட்டீங்க. பிரீத்தி, நீ வா. ஸ்வேதா மேடிய ஆசையா மாமான்னு கூப்பிடுற அளவுக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்புறையே ஜோசியர் அப்படி சொன்னாரு, ஒருவேளை ஜோசியர் ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருப்பாரோ. மாமாவா மாமா, எல்லாம் என் நேரம். ஏய், நான் உனக்கு மாமாவா? நான் உனக்கு மாமாவா? ஆமாவா? ஏய், ஆமாவா இல்லையா, சரியா சொல்லு. உங்களுக்கு இல்லனா இல்ல, ஆமானா ஆமா. என்ன விளையாடுறியா? உனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, மாம் கிட்ட எதுக்கு என்ன மாமான்னு சொன்ன சொல்லு. அது வந்து அத்தை என்ன தனியா கூப்பிட்டு உனக்கும் மேடிக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டாங்க. மாமியா அப்படி கேட்டாங்க? இல்ல, அது கோவில்ல நம்ம குடும்ப ஜோசியரை பார்த்தாங்களாம். அவரு நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில எதுவுமே நடக்கலன்னு அத்தை கிட்ட சொல்லிருக்காரு. அதான் அத்தை என்கிட்ட அப்படி கேட்டாங்க. சரி, மாமா அப்படி கேட்டா நீ இல்லன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? சமாளிக்க தான் நான் ட்ரை பண்ண. ஆனா அத்தை அவங்க தலைமையில என் கைய வச்சு சத்தியம் பண்ணி உண்மைய சொல்லுன்னு கேட்டாங்க. என்னால எப்படி அத்தை தலைமையில கைய வச்சு பொய் சத்தியம் பண்ண முடியும்? நீங்க வேற நம்ம பிரச்சனைய யார்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. என்னால உண்மையும் சொல்ல முடியாது, பொய் சத்தியமும் பண்ண முடியாது. எப்படி இந்த சங்கடத்துல இருந்து தப்பிக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீங்க வந்தீங்க. அதான் அத்தைய சமாளிக்கிறதுக்காக உங்களை மாமான்னு கூப்பிட்டேன். என்ன நம்புங்க மாமா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இதுதான் நடந்தது. ஏய், குருவி உட்காந்து பனைமரம் விழுந்துச்சுன்னு சொன்னா நான் நம்ப முட்டாள் இல்ல. எனக்கு உன்னை பத்தி தெரியும், என்கிட்ட கதை விடாத. இல்ல, ஏய் பேசாத. ஓட்டம் எல்லாம் இன்னும் 60 நாள் தான், அத நீ மனசுல வச்சுக்க. சரி மாமா. இது மாமாவா? சாரிங்க, வாய் தவறி மேடிதான் மாமான்னு வந்துருச்சு. வாய் தவறி எப்படி மேடி மாமான்னு வரும்? ஏய், ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. உன்ன மாதிரி ஒரு விவரமான நல்ல தெளிவான ஒரு குசும்பிய நான் பார்த்ததே இல்ல. குசும்பினா? குசும்பினா தெரியாதா உனக்கு? நிஜமா தெரியாது. உண்மையாவே எனக்கு தெரியாதுங்க. குசும்பினா என்னங்க? ஏதாவது சமையல் ஐட்டமா? ஏய், உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் குசும்பினா என்னன்னு. நடிக்காம போடி. ஐயோ இல்லங்க, எனக்கு உண்மையாவே தெரியாது. ஏய், போன்னு சொல்றேன்ல, போ. இப்படி பாத்துட்டு போறா, இது வேலைக்கு ஆகாது. முதல்ல இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவாது நான் பிசினஸ் பண்ண போறத பத்தி மாம் கிட்ட பேசணும். அத்தை, இந்தாங்க காஃபி.
பிரீதி, நீ காபி சாப்பிடுறியா? வேண்டாம். நீ காபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம். நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி. ஒரு நிமிஷம் நீ உட்காரு. சரிங்க அத்த. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் அத்த? என்ன ஸ்வேதா, பேசலாமா? ஆம். அம்மா எதை பத்தி பேச போறாங்க? எல்லார் மாதிரியும் மேடியும் பிசினஸ் பண்ணணும்னு ஸ்வேதா ஆசைப்படுறா. ஸ்வேதா என்கிட்ட ஹனிமூன்ல அப்புறம் பாத்துக்கலாம். மேடிக்கு கம்பெனி தான் ஃபர்ஸ்ட்னு ஒரே பிடிவாதமா இருக்கா. ஸ்வேதா சொல்றதும் சரின்னு தான் எனக்கு படுது. அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். மேடியும் பிசினஸ் பண்ணணும்ல. என்ன மேடி, நான் சொல்றது சரிதானே? எஸ் மா, நானும் பிசினஸ்ல பெருசா ஏதாவது அச்சீவ் பண்ணணும். நீ கண்டிப்பா பண்ணுவ மேடி. ஏன்னா ஸ்வேதா உன் கூடவே இருக்க போறாள்ல. ஸ்வேதா எங்க என் கூட இருக்க போறா? இன்னும் 60 நாளுக்குள்ள நான் அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிடுவேன். மேடி, நம்ம கிட்ட நிறைய பிசினஸ் இருக்கு. அதுல நீ எந்த பிசினஸ் பாக்குற ஐடியால இருக்க? என்ன அத்தை இப்படி கேக்குறாங்க? அன்னைக்கு சும்மா பேச்சுக்கு மேடி பிசினஸ் பாக்கட்டும்னு சொன்னதுக்கு அத்தை மேடிய உண்மையாவே பிசினஸ்ல உட்கார வைக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. மேடிக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? மேடிய பிசினஸ்ல உட்கார வச்சா பிசினஸ் லாஸ் ஆக தான் போகுது. என்னப்பா, என்ன பிசினஸ் பண்ண போறேன்னு கேட்டேன், அதுக்கே இவ்ளோ யோசிக்கிற? சொல்லு, உனக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிசினஸ்ல எது வேணும்னு சொல்லு. மாம், எதை செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல மாம், அதை எப்படி செய்யறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். எனக்கு எனி பிசினஸ் ஓகே மாம். நீங்க என் கிட்ட கொடுக்கற பிசினஸ நான் கண்டிப்பா இப்ப இருக்கிற பொசிஷன்ல இருந்து ஒரு படி மேல கொண்டு வருவேன் மாம். கிழிச்சான் இவனுக்கு, படிய பிடிச்சே.